இப்ப பாத்தீங்கன்னா அதிகமா L4 L5 பல்ஜ் அப்படிங்கிறது இப்ப நார்மலா எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வியாதியா மாறிடுச்சு. ஏன்னா சிலர் வந்து இப்ப பைக்லயே டிராவல் பண்றவங்களா இருக்காங்க, பைக்ல நிறைய பேர் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி அவங்க வேலைக்கு போகக்கூடிய பீப்புளா இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் L4 L5 பல்ஜ். சிலர் வீட்லயே பெண்கள் நிறைய பேருக்கு L4 L5 பல்ஜ் ஆயிருது, இவங்களுக்கு எல்லாம் எல்லாருமே இந்த L4 L5 பல்ஜிங்கிறத ஒன்னை கொண்டுட்டு ஏன் நமக்கு ஏற்படுதுங்கிறத நம்ம பார்க்கணும். L4 L5 பல்ஜ் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்த்துருவோம். இப்போ கழிவுகள், அதாவது மோஷன் சரியா போகல, கழிவுகள் உள்ள தேங்குறவங்களுக்கு L4 L5 பல்ஜ் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா முதுகு உள்ள வாத நீர்களானது உள்ள கோர்த்துக்கிட்டு வெளியில போகாம யூரின்ல போக வேண்டிய கழிவுகள் சரியா வெளியேறாம இருந்தாலும் இந்த வாத நீர் வந்து கோர்த்துக்கிட்டு இடுப்பு பகுதியில லம்பார் பகுதியில கோர்த்து கொள்வதனால இந்த L4 L5 பல்ஜ் ஏற்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா சரியா தூங்கவே மாட்டாங்க, நிறைய மாத்திரை தூக்கத்துக்காகவோ எதற்காகவோ தூக்கம் அதிகமா யூஸ் வரலன்னு நிறைய மாத்திரைகள் ஏற்படுத்தி போடுவாங்க, அப்படி இல்லைன்னா நிறைய மாத்திரைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பயன்படுத்துறவங்களுக்கு அதிகமா தூக்கம் வரல, தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, உடம்பில் உஷ்ணம் அதிகமாகுது அப்படின்னாலும் இவங்களுக்கு இந்த மாதிரியானவங்களுக்கும் மலம் இறுகி, அதாவது பித்தம் தன்னிலையில் ஏறி இந்த மாதிரி பித்த பிரச்சனை அதிகமாகி இவங்களுக்கு L4 L5 பல்ஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான L4 L5 பல்ஜுக்காரங்களுக்கு சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு வரும், பிபி இருக்கிறவங்களுக்கு வரும், அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கும் வரும். இந்த மாதிரியான L4 L5 பல்ஜ் இருக்கிறவங்களுக்கு இடுப்பு பகுதி அவங்களுக்கு உட்காரவே முடியாது. நிறைய இந்த பிரச்சனையால அவதிப்படுறவங்க, பைக் டிராவல்ல பண்றவங்க, கார் டிராவல் பண்றவங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, ஐடி விங்ஸ்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துலயே வேலை கம்ப்யூட்டர்ல பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த L4 L5 பல்ஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்ப ஏன் இவங்களுக்கு L4 L5 பல்ஜ் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இதை வந்து அவங்க எப்படி இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரணும், L4 L5 பல்ஜ் ஏற்படுது அப்படின்னா அவங்க உடம்புல வந்து உஷ்ணல் அதாவது பித்தத்தின் அளவே சீரா வச்சுக்கணும். அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும், கொஞ்சம் இடுப்புக்கு மூவ்மெண்ட் கொடுக்கணும், உள்ள கழிவுகள் தேங்கக்கூடாது, கழிவுகள்லாம் முறையா வெளியேற்றப்படணும், மூச்சு பயிற்சிகள் அதிகமா பண்ணணும். அது மட்டும் அல்லாது உணவு முறைகள், இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை குறைச்சிட்டு நிறைய சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் குறைச்சிட்டு பாக்கெட் ஃபுட்டை குறைச்சிட்டு ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்டுகளை குறைச்சிட்டு நம்மளோட வைத்தியசாலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்காக ஒரு உணவு கட்டுப்பாட்டு பழக்கம் கொடுக்கும், அதை அவங்க ஃபாலோ பண்ணணும். நிறைய காய்கறிகள் ஃபைபர் கலந்த உணவுகளை நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். அது மட்டுமல்லாது உள்ள சில கழிவுகளை வெளியேற்றுவதற்காக சித்த மருத்துவ முறைகள் உள்ள கொடுக்க மருந்துகளை உள்ள கொடுக்கும்போது இந்த கழிவுகள் தேங்காது, அவங்களுக்கு நல்லா ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கம் வர்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்குறோம். அவங்க நரம்பு மண்டலத்தை நல்லா ஃப்ரீயாக நல்லா தளர்வடைய செஞ்சு அவங்க ரொம்ப எந்த வேலையும் யோசிக்காம அதிக சூடு உஷ்ணத்தை குறைப்பதற்கு உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாத இடுப்பு பகுதியில் அந்த அதிகப்படியான வாத நீர்களோ கழிவுகளோ கழிவுகள் வெளியே போகாமல் அந்த வாயுகளோ போய் இடுப்பு பகுதியில் லிகமெண்ட் பகுதியில் அந்த ஜவ்வுகளில் கோர்க்காமல் கழிவுகளை வெளியேற்றும் போது இந்த L4 L5 பல்ஜானது முற்றிலும் குணப்படுத்தப்படுகிறது. இப்போ ஆங்கில மருத்துவத்தின் பார்த்தீங்கன்னா L4 L5 பல்ஜினாலே ஒன்லி ஆப்ரேஷன், அதாவது முதுகு தண்டு விட பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணி உள்ள அந்த இன்ஃப்ளமேஷனை அந்த லிகமெண்டில் சேர்ந்த இன்ஃப்ளமேஷனை கெட்ட நீர்களாலையும் கெட்ட வாயுக்களாலையும் கெட்ட ஆசிடாலையும் கோர்க்கப்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷனை L4 L5 பல்ஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த இன்ஃப்ளமேஷனை அறுத்து எடுக்கிறாங்க, அனஸ்தீசியா கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷனை கட் பண்ணி எடுக்காங்க. இது வந்து அறிவியல் பூர்வமானது அல்ல, நம்மளோட இயற்கை முறையிலேயே உள்ளுக்குள்ள சில மருந்துகளை கொடுத்து இந்த இன்ஃப்ளமேஷனை கரைத்து யூரின் வழியாகவும் மலம் வழியாகவும் வெளியேற்றுவதுதான் நம்மளுடைய சித்த வைத்தியம். இதை செய்வதன் மூலமாகவே நம்மளுடைய மருத்துவமனையில் இந்த மாதிரியான L4 L5 ஆல் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் 100% குணப்படுத்தி அவங்கள் வாழ்க்கையில இடுப்பு பகுதியில வழியே வராம நம்மளோட வெளிப்புறத்திலும் வரும புள்ளிகளில் வசாஜி ஒற்றடங்கள் கொடுத்து வசதிகள் கொடுக்கும் போது இந்த L4 L5 பல்ஜிங்கிற ப்ராப்ளமே வாழ்க்கையில் வரவே வராது. என் பேர் நாராயணமூர்த்தி, சென்னை வனாரப்பேட்டையிலேருந்து வரேன். கடந்த மே மாதம் 6ஆம் தேதி வேலூர் ஒரு வேலை விஷயமாக வேலூர் போயிருந்தேன். வேலூர் போகும்போது டவுன் பஸ்ஸில் ஏற்றி இறங்கும்போது எனக்கு முன்னால் 2 பேர் இறங்கினான்னு சொல்லிட்டு நான் பஸ் விட்டு நானும் இறங்கினேன். ஒரு கால் படிக்கட்டில் இருக்கும்போது ஒரு கால் கீழே வரும்போது பஸ் மூவ் பண்ணிட்டான். கீழ் பக்கம் விழுந்த உடனே இடுப்பு பக்கம் ஜாயிண்ட்லேயும் முதுகுலையும் அடிபட்டுது. அப்போ அந்த வலி எனக்கு அப்போ தெரியல. விழுந்த உடனே ஒரு ஆட்டோக்காரங்க கூட்டி வெளியே வச்சுட்டு அப்புறமா சென்னைக்கு வர்றதுக்காக வந்த இறங்கினப்போங்க. அப்புறம் பார்த்து அடிபட்டதுன்னு சொல்லக்கூடிய ஆட்டோக்காரை தூக்கிட்டு என்னை எங்கே போனோன்னா மெட்ராஸ் போனோம்னா அந்த இந்த பெயின் அப்போ எனக்கு அப்போதே தெரியல. உடனே
வேலூர் பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மெட்ராஸ் பஸ் ஏறி வந்துட்டேன். நான் மெட்ராஸ்லேருந்து பஸ்ஸில் ஒரு சமாளிச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே இங்கே ஆர்த்தோ டாக்டர் வனர்பட்டில் இருக்க அவர்கிட்ட வந்தேன் நான். அவர் அவங்களும் வந்து பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்கணும் பார்க்கணும் அப்படின்னாரு. சரி, உடனே எக்ஸ்ரே எடுத்தேன்னா அது கிளியராக தெரியல எனக்கு. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லியிருந்தார். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க மெடிசன் கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டு அது பண்ணால் அந்த நேரத்தில் பெயின் கில்லர் மாதிரி தான் தெரிஞ்சு கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அதை கூட ஒரு வாரம் கழிச்சு அதை ஒரு 10 நாளைக்கு கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 நாள் கழிச்சு போகிறது நான் அன்றைக்கி போன நைட்டே வீட்டிலேருந்து படத்தில் படுக்க முடியல, எழுந்துக்க முடியல, திரும்ப முடியல, குனிய முடியல, அப்படியே வெயிட் ஓவராக பெயின் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு போனால் இது பழையபடி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் யூடியூப்பில் நான் வீடியோ பார்த்தேன். வேலுமணி சாருடைய வைத்தியசாலையிலேருந்து இதுக்கு தீர்வு காணும்னு சொன்னாங்க. உடனே அந்த நம்பர் கொடுத்தது, அந்த நம்பருக்கு இங்கே ஃபோன் அடித்தேன், உடம்பு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. உடனே போனேன்னு சாட்டிங்க 10:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். நான் வந்த உடனே பார்த்தா இருக்குது, நடந்து நடந்து மாட்டதுக்கு வெரிஃபை பண்ணாங்க, டோக்கன் கொடுத்தாங்க, எல்லாம் பார்த்தா டாக்டர் வந்து வெரிஃபை பண்ணாங்க. வெரிஃபை பண்ணோம், என்ன நடக்க முடியல, நிற்கக்கூட முடியல, அவனுக்கு வீல் சேர்ந்து வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்துட்டு நல்லா என்ன வெறி எல்லாம் சுத்தமாக செக்கப் பண்ணிட்டு அப்புறமா கொண்டாரம்பத்து நிற்க சொன்னாங்க. நிற்க முடியல, என்னால் படுக்க சொன்னாங்க, படுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா சரியாக எல்லாம் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் என்ன சமாளிக்கிறோம் நிற்க வச்சு என்னை பின்னால் கையை முடித்து அந்த முதுகில் வச்சு இழுத்துருவாங்க. அது பின்னால் எனக்கு அடிபட்ட இடம் அப்படியே உயிர் போன மாதிரி இருந்தது. போக போக உங்களுக்கு சரியாகிடும், கொஞ்ச நேரம் படுக்க சொன்னாங்க, படுக்கவும் முடியல, அந்த அளவு வலி இருந்தது. ஒரே ஒரு நாள் தான் அந்த ஒரு மணி நேரத்தில் எனக்கு திருப்பி அந்த வேலை பண்ண உடனே அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தேன் நடக்க சொன்னாங்க. ஏன்னா நடக்கவே முடியல, கால் நிற்க முடியாதெல்லாம் இருந்துச்சு. கொண்டாலும் போக போக சரியாட நீங்கள் பண்ணுங்கன்னு அப்புறம் கை கொடுத்தாங்களே நடக்க வச்சாங்க. ஓரளவுக்கு நடந்தேன், நடந்துட்டு பிறகு கொஞ்ச நாளும் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் ஒத்தனம் அந்த ஃபிசியோதெரப்பி மேலே இது மசாஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும், போக போக சரியாடனாங்க. அதுமாரி கொடுத்தாங்க, மேலே போயிட்டு அந்த மூலிகை தயலை வச்சு ஆயில் மசாஜ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்போ கூட படிக்கட்டு கூட ஏற முடியாத அளவில் இருந்தது எனக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வர வச்சாங்க. கீழே வந்து பாதுக்க எதுக்கு மேடெல்லாம் வந்து அப்புறம் லேக்கியம் கஷாயம் தைலம் ஒத்தரம் கொடுக்குறதுக்கு வீட்டுக்கு மருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு அடுத்த வாரம் வர சொன்னாங்க. அது மாதிரி ஒரு 6 வாரம் இப்போ கிட்டத்தட்ட இது 9வது வாரம் நான் வர்றது. இப்போ அந்த ஒரு வாரத்தில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க மெடிசன்ஸு. அப்புறம் ஒத்தரம் கொடுக்குறதும் சேஞ்ச் பண்ணாங்க. மசாஜுக்கு பண்ணுறது மாற்றி 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 பண்ணதுனால எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. இப்போ நான் 2 பேர் வச்சு தூங்குற மாரி தான் இருந்த ஆள். நான் இது வந்து பண்ணதுக்கு பிறகு இப்போ நான் இண்டிவிஜுவலாக நடக்க முடியாது, இண்டிவிஜுவலாக வர முடியாது. அந்த வீக்னால் இப்போ யாரோட உதவி இல்லாமல் போனோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டே எங்கிட்ட வீட்டில் கிடையாது, இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் அப்போ டாக்டர் சொன்னது, அப்புறம் இங்கே தான் கொண்டு பிறகு இப்போ அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ தேவையான சாதாரண நார்மல் டாய்லெட்டுக்கே உக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்த பிறகு எனக்கு மறுபிரிவு வந்தது. அது மறுபடி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க டாக்டர்ஸுங்க எனக்கு ஒத்துழைச்சாங்க. இனிமேல் என்ன போல ஒரு சில பேருக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னை வந்து கேட்டுறதெல்லாம் பண்ணேன். எனக்கு முழு முழு மறுபடி கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒத்துழைச்சது. நன்றி.